தமிழ் இன்ஃபோரூம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தாமு. உலகின் உயரமான டாப் 10 சிலைகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உலக அளவில் உயரமான சிலைகள் என கருதப்படும் டாப் 10 சிலைகள் எந்தெந்த நாடுகளில் இருக்குது என்பதை வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10, லிங்ஷான் புத்தர் சிலை. சீனாவின் ரோங்ஷன் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய சிலை தான் இது. இதன் உயரம் 88 மீட்டராம். இந்த சிலை முழுக்க முழுக்க வெண்கலத்தால் செஞ்சிருக்காங்களாம். இதன் எடை மொத்தம் 700 டன்னாக கருதப்படுகிறது. 74 ஏக்கரில் அமையப்பட்டுள்ள இந்த சுற்றுலா தலத்தில் புத்த கொள்கைகளை அறிந்து கொள்ளும் விதமாக பல இடங்களில் அமைப்பட்டுள்ளதாம் இந்த சிலைகள். நம்பர் 9, கிரேட் புத்தா. தாய்லாந்தில் அமைந்துள்ள இந்த புத்த சிலைதான் அந்த நாட்டிலேயே மிக உயரமான சிலை என்றும் சொல்லலாம். இதன் உயரம் 92 மீட்டராம். 1990 தொடங்கிய இந்த கட்டமைப்பு பணிகள் 2008 முடிவடைந்துள்ளதாம். இந்த சிலை முழுக்க முழுக்க சிமெண்டால் செஞ்சிருந்தாலும் வெளிப்புறத்தில் தங்கமுலாம் பூசப்பட்டிருக்காம். நேர்வாடா புத்த கொள்கையின் அடிப்படையில் இந்த சிலை அமையப்பட்டுள்ளதாம். நம்பர் 8, பீட்டர் தி கிரேட். ரஷ்யாவை 43 ஆண்டுகள் ஆட்சி செய்த பேரரசர் முதலாம் பீட்டருக்காக தான் இந்த சிலையை செஞ்சிருக்காங்க. மாஸ்குவா நதிக்கரையில் 98 மீட்டர் உயரத்தில் இந்த பீட்டர் சிலை அமைந்துள்ளதாம். இந்த சிலையை ஜூரப் என்பவர் வடிவமைத்துள்ளார். கிட்டத்தட்ட 600 டன்கள் இரும்பு மற்றும் வெண்கலத்தை பயன்படுத்தி 100 டன் எடையில் 1978 இந்த சிலையை நிறுவப்பட்டுள்ளதாம். நம்பர் 7, சென்டாய் டைகனன். ஜப்பானில் சென்டாயில் அமைந்துள்ள இந்த சிலை 100 மீட்டர் உயரம் கொண்டு உள்ளதாம். ஜப்பானில் புத்த போதிசானாவை இந்த சிலை குறிப்பிடுகிறதாம். சென்டாய் மலைப்பகுதியில் உயர்ந்து நிற்கும் இந்த சிலையை நகரின் பல பகுதிகளிலிருந்தும் பார்க்க முடியுமாம். நம்பர் 6, யானான் ஹுவாங். சீன பேரரசுகள் யான் மற்றும் ஹுவாங் நினைவுபடுத்தும் விதமாக இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளதாம். 1987 தொடங்கப்பட்ட இதன் கட்டுமான பணிகள் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் கட்டி முடித்துள்ளாராம். இந்த சிலைகள் 106 மீட்டர் உயரத்தில் சீனாவின் ஹுவாங் மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாம். நம்பர் 5, குவானியன் ஆஃப் நான்ஷன். புத்த மதத்தில் வழிபடும் பெண் கடவுள் கியானின் சிலை சீனாவின் ஹுவான் மாகாணத்தை பார்க்கும்படி அமைக்கப்பட்டுள்ளதாம். இந்த சிலையானது 108 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாம். இந்த சிலைக்கு 3 வெவ்வேறு முக அமைப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளதாம். உலகம் முழுவதும் மக்கள் அனைவருக்கும் அருள் கிடைக்க விதமாக அமைக்கப்பட்டுள்ளதாம். நம்பர் 4, உஷிகி டைபுச்சு. உஷிகி டைபுச்சு என்றால் ஜப்பானில் உஷிகி நகரில் அமைந்துள்ள கிரேட் புத்தர் சிலை என்றும் அர்த்தமாம். இந்த சிலை 110 மீட்டர் உயரம் கொண்டுள்ளதாம். இந்த புத்தர் சிலை முழுவதும் வெண்கலத்தால் செஞ்சிருக்காங்களாம். இந்த சிலையில் 4 வெவ்வேறு நிலைகள் உள்ளதாம். பார்வையாளர்கள் எஸ்கலேட்டரின் மூலம் சிலையின் உச்சப்பகுதிக்கு சென்றும் பார்க்கலாம். முதல் நிலையில் இனிமையான இசையையும், இரண்டாம் நிலையில் கல்வெட்டுகளையும், மூன்றாம் நிலையில் 30,000 புத்தர் சிலைகளையும் வைக்கப்பட்டுள்ளதாம். 4ஆம் நிலையான உச்சகட்ட நிலைக்கு சென்ற பின் பார்வையாளர்கள் அழகான தோட்டத்தையும் கண்டு களிக்கலாம். நம்பர் 3, லேக்யூன் செக்கியா. உலகின் 3வது உயரமான சிலை தான் இது. மியான்மரின் மான்காவில் 116 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை 1996 கட்டத் தொடங்கி 2008 கட்டி முடிச்சிருக்காங்களாம். இந்த சிலையின் உள்ளே எஸ்கலேட்டர்களும் இருக்குதாம். இதன் மூலம் பார்வையாளர்கள் சிலையின் உச்சிக்கு சென்று நகரின் அழகை கண்டு ரசிக்கலாம். நம்பர் 2, ஸ்பிரிங் டெம்பிள் புத்தா. உலகின் 2வது மிக உயரமான சிலை தான் இது. இதன் உயரம் 153 மீட்டர்களாம். சீனானின் ஹெனான் பகுதியில் அமைந்துள்ளதாம். 1997 கட்டத் தொடங்கி 2008 கட்டி முடிச்சிருக்காங்களாம். இந்த சிலையானது 20 மீட்டர் உயர தாமரையில் மேல் நிற்கும்படி அமையப்பட்டுள்ளதாம். நம்பர் 1, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. உலகிலேயே மிக உயரமான சிலையாக இந்தியாவின் ஒற்றுமை சிலை என்று திகழும் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைதான். 2013 கட்ட ஆரம்பித்து 5வே வருடம், அதாவது 2018 கட்டி முடிக்கப்பட்ட இந்த சிலையின் உயரம் 182 மீட்டராம். அதன் முதல் இப்போது வரை 2.8 மில்லியன் மக்கள் பார்வையாளர்களாக சென்று பார்த்துள்ளனர் இந்த சிலையை. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறப்பிடமான குஜராத் மாநிலத்தில் அவரை பெருமைப்படுத்தும் வகையில் இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளதாம். இதே போல இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா தமிழ் இன்ஃபோரூம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அண்ட் தென் சைனிங் ஆஃப் தாமு. பை பாய்.